நோ சட்னி கெட்டு போச்சு நோ. ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்டா குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாமா மார்க்கெட் பசங்களை எழப்பட கூடாதுன்னு எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்ல சட்னி கெட்டு போச்சுன்னு கிட்ட. இவன் இங்க வரா புள்ளி இங்க பாரு. ஓ மாமா வாட் யூ கோனா சே ஆர் யூ ஏடிஎம் ஏன்டா இது ஓங்கல மட்டும் மடுது தெரியலடா உன்னை தேடியே. டேய் மச்சி தேவல வருது. ஹே ஏ கேது கோ ஹாய். ஓ மாமா வாட் யூ கோனா சே இறக்கடா ஏடிஎம். ஓ மாமா வா மச்சி வா. ஹலோ 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 ஆ ஹலோ 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 எப்படி இருக்கீங்க? எங்கேங்க காதல் தோல்வியில் நைட்டு ஃபுல்லாக அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க யாரை பார்த்தாலும் எது கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு உளறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பு இல்லைங்க. அவரா எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோனு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கும் புரியுது. நானும் அவர் வயசு தானே அதனால அதனால சொல்லுங்க. பட் என்னங்க பண்றது ஒரு செடியில ஒரு ஃபிளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத் போகேசனா. வினோதா நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்ங்க. எனக்கு நிறைய இருக்காங்க. நம்ம பிளான் வேலை செய்யதா? ஓகே சூப்பர். ஆமா என்ன இப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர் இன்னொரு தடவைனே. ஐயோ அண்ணா ஐ அம் வான்மதி. ஐ அம் மந்திரவாதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது. போட்டிருக்குப்பா சொல்லுங்க சொல்லுங்க. அப்படிங்களே சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏனா என்னைக்கு அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன இப்படிங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படினா ஓகேங்க நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பட்டா? எங்க எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்ல. யார் என்ன டீடைல் சொல்லுங்க. யான் திருஷ்யா மாதிரி சூப்பரா இருப்பாங்க. இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பாக்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க. தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. ஏன் அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்க இருந்தா பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல. அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட். இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட். அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுரா இந்த பொம்பளை பிள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதுரா அம்மா? என்ன பத்தி பேசினது போதும் நடக்கட்டும். உண்மைதான வாங்க பெருமாள் சார். ஆ நைடு என்ன மார்க்கெட் பக்கம்
அதோ அங்க நிக்கறாங்கல ஃபாரினர்ஸ். நேத்து நைட் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க ஷூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியால பொட்டி அடிக்கிறது லோக ஒருத்தன் தான். அவன் இங்கதான் மூட்டை தூக்குறானா? லோகா? ஆமா. யாரா? நம்மகிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்துறான். இதை கூட்ட வர சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சமூக டிஸ்பியூட் என்னாச்சு? ஒன் வீக்ல அது எல்லாமே சால்வ் ஆகிடும். ஒத்து வரானா பாருங்க, இல்லைன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா. சூப்பர். அவன் பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா? அதான் இந்த மாதிரி வேணும்னா கேட்கணும், எடுக்காத. நீங்க இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்கா இருக்கு. ம், thank you. நைட் நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ, யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன், ஐ வில் கம். யா, ஓகே, தேங்க்ஸ். லோகு, ஃபங்க்ஷன்ல என்ன தேவன் பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், பெட்டி தானே கேட்டீங்க, கிடைச்சிருச்சுல்ல? கூட்டு போடா. பண்ணுங்க. ஹலோ. ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்லாது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்போ ஐபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? ஆ, சொல்லுங்க. எங்க அப்பாக்கு அப்பாவும் ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும் போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்கவனும் தப்புல. இப்ப வந்த மேட்டர் சொல்லு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குதே. நாங்க என்ன உன் காசையே கேக்குறான்? உன் டர்க்க என் காசு முன்னாடியே கேக்குறான். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி, நம்ம டெல்லி என்ன இருக்காருல, அவர் ஏச்சிட்டு போறாராம். அத நாங்க சேரலாம் இருக்கோம். அதான் டே புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறோம்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள்தான் காசு சேர்த்து காசு சேர்த்துன்னு கழுத மாதிரி கத்திக்கு இருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. மந்திரவாதி நீயா? பாடுறே இப்ப பாடுறே அவதார் குட்டி மாதிரி முழுக்கிறேன். கூடியில காஞ்ச துணி இல்லையே மச்சான், போன் அடிக்குது. ஹலோ, ஏதோ பொண்ணு பேசுதுடா பேங்க்ல இருந்து. குடுங்காச்சி. ஹலோ, நான் நல்லா இருக்கேன். அது எம்பி. ஓகே, ஃபோன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்கே வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1:30 நேரத்தில். கோயம்பேடுலேருந்து பீச்சுக்கு 1/2 hour வந்துடுவீங்களா? நான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்கேங்க, பைக் எடுத்தால் ஜஸ்ட் 1/2 hour. ஓஹோ,
கார் கூட இருக்கு. கோடு போட்டுறீங்க. டேய் இவர் என்ன? அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாடா பேசுங்க ஆச்சி. ஹலோ கேட்டு பாரு பின்னாடி அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேக்கலையே முன்னா. ஏண்டா இத்தனை வருஷமா ஆச்சி கூட இருக்கேன்றீங்க? யாமினிய பார்த்ததே இல்லையா? எல்லாரும் சூரியன் மாதிரிதான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் விளாட்டுக்கிறப்போம். நாங்கள் தூங்கும் போது தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடப்பக்கிட்டு வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகம் இருக்குன்னு சன் நியூஸில் சொல்லியிருந்தா கூட நான் பிடிக்க மாட்டேன். சும்மா இருக்கடா, நானே ஆச்சு மூஞ்சில் எப்படி உங்களுக்கு எண்ணி வச்சுட்டு இருக்கேன். அண்ணா இங்கேண்ணா. ஏ இதை எப்படி ஆர்டர் பண்ண? நீங்கள்லாம் சோகமாக இருக்கும் போதே ஆர்டர் பண்ணுறேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பூரி கொண்டு வாங்கண்ணா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு சரி ஆர்டர் பண்ணுறேன். ஹலோ, என்ன கட் ஆயிருச்சு? என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்பா, கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க, பாய். யார அந்த வினோத்? டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி போய் போடலடா, போடுறா. என்னடா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருக்கு மச்சி? வினோத் பையனா பொண்ணனே தெரியலடா. ஏய் எழுந்துடா. டேய் எங்கடா போயிட்டாவ? ஏய் யாரு? அப்பா. அப்புறையே ஹாஸ்டல்ல அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு மாசம் அப்பா செலவு, ஒரு மாசம் அம்மா செலவு. இதெல்லாம் வெள்ள காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்ன விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க நாலு ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படினா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்றன்னு சொன்னது சுத்த போய் தானே? இல்ல இல்ல, அது எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகின டொமேட்டோ தானே? இல்லைங்க, அட்டுமேட்டே. சாரிங்க. நோ ப்ராப்ளங்க. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமாக பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னா அழுகின டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன்? யாமினி உன்னோட கைட்டா இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல. எந்த ஸ்டேட்ல நீ? தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? யோ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டர்டி. இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். யோ எப்படி? ரெண்டு நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டேன். கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் மூணு வேளை எப்ப சாப்பிடறானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க அந்த தமிழ்நாடு வட்டமா போக விட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்கள் எந்த பெருச்சாளுக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பரா. ஏன் மக்கா ஏடிஎம் என்னல? அழகிய தமிழ் மகள். பொன்னாங்க நீ காட்டுல, பொண்ணு சொன்னா காதல, தொங்குற நானந்தோடா ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்க நீ காட்டுல, பொண்ணு சொன்னா காதல, அம்மா தாரும்.
ஒரு சூப்பர் ஸ்டார், எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது. அம்மா ஒத்தனா நடந்து வீட்டுக்கு போகணுமா? சொன்னா கேட்க மாட்டேன், பிசாம உக்காரியா? டாஸ்மார்க்கு லாபத்துல போதையில இருக்கும் போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேக்குறாங்க. நட்டத்துல ஓடுது, நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும் போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ண கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி, ஐ ஸ்டாப் ட்ரங்கன். ₹10 கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கு 4 சைடிஸ் தரான், ஆனா ₹80 கொடுத்து வாங்குற குவாட்டருக்கு இது சில்லறை தர மாட்டாங்க. ஒரு குவாட்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க, எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம் பாருங்க. சார் நம்ம பேர் பிரசன்ட்ங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் ஷேர் ஆட்ட ஓட்டறா. அது என்ன பாருங்க, நம்ம படம் மாறி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். என்னடா போலீஸா பார்த்தா மாமா நீங்க இப்ப சித்தப்பனா ஏறாத சார் நிஜமலையா பேர் சித்தப்பா தான் சார். குறிச்சிட்டு சிறுவ சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கு கூட. யோ சார், யார் அது? மார்க்கெட் பசங்க சார. ஊரும் தெரியல, பேரும் தெரியல, ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தெரியல சார். அனுப்பிச்சுடியா. எந்திரிக்கடா, எந்திரியா. போங்கடான்ற